அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்து ரெண்டு ஆண்டு தான் 2019, 2020, 2021 இந்த 2 ஆண்டுகளில் அவர் செய்திருக்கிற சாதனை மிக முதலமைச்சர் பொறுப்புங்கிறது நீங்க 19க்கு பிறகு இல்ல நான் சொல்றது 2017 அம்மா மறைவுக்கு பிறகு 2019 வரை இந்த இடைப்பட்ட காலம் என்பது அது ரொம்ப செத்து பிழைத்த காலம். எப்போது இந்த அரசு கவிழும் ஸ்டாலின் சொல்லிக் கொண்டே இருப்பார். இந்த அரசு செயல்பட தொடங்கியது 2019 அரசை காப்பாற்றுவதிலே தான் எங்களுடைய கவனம் இருக்கும். அது ரொம்ப இதுல இருந்த அரசாங்கம், ரொம்ப கோமா ஸ்டேஜ்ல இருந்த அரசாங்கம். அதை காப்பாற்றுவதிலே தான் எங்க இது எப்படியாவது காப்பாற்றணுமே, உயிரை காப்பாற்ற வேண்டுமே என்று நாங்கள் கஷ்டப்பட்டு பாடுபட்டு அரசாங்கத்தை காப்பாற்றினோம். அதற்கு பிறகு எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்தது 2019. எதிர்கட்சிகள் வைக்கிற விமர்சனம் திரு ஸ்டாலின் தொடர்ந்து பரப்புரையில சொல்றாரு அதிமுகவுக்கு போடுற வாக்குகள்ங்கிறது பாஜகவுக்கு நேரடியா போடுற வாக்குகள் தான். அதனால ஏற்கல வானதி ஸ்ரீனிவாசன் பரப்புரையில சொல்றாங்க நாங்க தான் இந்த ஆட்சியை காப்பாற்றணும். ரெண்டும் ஒத்து போதே நீங்க சொல்றதும் அவங்க சொல்றதும் இல்ல. ஆட்சியை பிஜேபி தான் காப்பாற்றினார்கள் என்பதை நானும் பகிரங்கமாக இப்போது ஒப்புக்கொள்கிறேன். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஒரு ஆட்சியை நிர்மூலமாக்குற அதிகாரமும் அவர்களுக்கு இருக்கிறது, காப்பாற்றுகிற அதிகாரமும் அவர்களுக்கு இருக்கிறது. பாண்டிச்சேரி என்ன ஆயிற்று, பீகார் என்ன ஆயிற்று, இப்படி வடகிழக்கு மாநிலங்கள் என்ன ஆயிற்று, இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் நாங்கள் அவர்களோட இடத்திலேயே ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டதுன்னு எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க. அதையே இன்னொரு விதமா நீங்க சொல்றீங்களா? இல்ல அது இல்ல நான் அப்படி பார்க்கல. நான் என்ன சொல்றேன்னா நாங்கள் அவர்களோடு மிகப்பெரிய புரிதலோடு இருந்து அவர்களோடு இணைந்து அவர்களோடு ஒத்து போய் மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கம் இந்த இரண்டுக்கும் இடையே இருக்கின்ற உறவு நல்ல உறவை மெயின்டைன் பண்ணி இந்த ஆட்சியை நாங்கள் தற்காத்துக் கொண்டோம். அவ்வளவுதான். அவங்க கூட்டணிங்கிறது பலம் தாங்கிறீங்க, பலவீனம் இல்ல. பலம் தான். கவர்மெண்ட்ல என்ன சார் நடந்திருக்கும்? இந்த அரசாங்கத்தை நாங்கள் காப்பாற்றாமல் இருந்திருந்தால் எங்கள் இயக்கத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் 100ஆண்டு விழாவை நாங்கள் கொண்டாடி இருக்க முடியுமா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து மத்திய ரயில் நிலையம் என்று தமிழிலும் ஆங்கிலத்திலும் ஓடிக்கொண்டிருக்கின்ற மத்திய ரயில் நிலையத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஸ்க்ரோலிங் வருமா? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 100ஆண்டு நினைவு மண்டபம் வருமா? அம்மா அவர்களுடைய நினைவிடம் வருமா? அம்மா அவருடைய வீடு நினைவிடமாக வந்திருக்குமா? இதெல்லாம் காரணம் அவங்க தானே சார். நம்ம பேசலாம். அவங்க நினைச்சா ஒரு செகண்ட்ல கவுத்தி விட்டுருவாங்க. முடிஞ்சு போயிருக்கும், கவர்மெண்ட் முடிஞ்சு போயிருக்கும். அதனால அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்கும் ஒரு சக்தி வேண்டும், அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்கும் ஒரு அறிவு வேண்டும். அரசாங்கத்தை காப்பாற்றுவதற்குரிய அறிவு எங்களிடம் இருந்தது, அதனால் அரசாங்கத்தை நாங்கள் காப்பாற்றிக் கொண்டோம். அவ்வளவுதான். அருண், எப்படி பாக்குறீங்க இந்த விஷயங்கள்? இல்ல அருமை நண்பர் அன்வர் ராஜா இவ்வளவு வெளிப்படையா பேசுவார் என்று நான் எதிர்பார்க்கல. முதல் விஷயம், ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு அதிமுக அரசு கோமா ஸ்டேஜுக்கு போயிருக்குன்றது நான் சொல்லலைங்க, அவர் சொல்றது. ரெண்டாவது பாருங்க, அவங்களுடைய கூட்டணி கட்சி பாஜக பற்றி எப்படியாப்பட்ட ஒரு நற்சான்றிதழ். எப்படியா அவங்க நினைச்சா கவுத்திடுவாங்க. நாங்க தப்பிச்சிட்டோம்ல, நாங்க பிழைச்சிட்டோம்ல, அதுதான் சாதனை. அறிவுக்கிறாரு மனுஷங்க. இங்க வந்து அவங்க சொல்றது கரெக்ட் தான், நான் சொல்றது கரெக்ட் தான். நான் எதையுமே யதார்த்தமா பேசுறாள் தான், உண்மையை பேசுறாள் தான். அதாவது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சத, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சத, நாட்டு மக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சத பொது வழியில நான் சொல்றேன், அவ்வளவுதான். இது இல்ல நான் சொல்ல வந்தது வேற. பிஜேபி மற்றும் மத்திய அரசாங்கத்திலிருந்து அப்படி செய்யல. எந்த வேலையை காங்கிரஸ் செய்ததோ மத்திய அரசாங்கத்திலிருந்து அந்த வேலையை தான் இப்போது பிஜேபியும் செய்கிறது. அதுதான் இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். உங்களோடு சேர்ந்து பிஜேபி காங்கிரஸ் மத்திய அரசாங்கத்தில் இருந்த போது எப்படிப்பட்ட தவறுகளை எல்லாம் செய்ததோ அதே தவறுகளைத்தான் பிஜேபி இப்போது செய்கிறது. நீங்கள் காங்கிரஸோட பக்கத்தில் இருந்து கொண்டு பிஜேபியை குறை சொல்வது தவறு. சரி, ஒரு உண்மையான அரசியல் தலைவருடைய ஒப்புதல் வாக்கு மூலமா எடுத்துக்கலாம். இல்ல திரு அருணன் அவர் சொல்றதை இன்னொரு விதமா பார்க்கலாமா? என்னன்னா நீங்க எல்லாம் சொன்னீங்க 100 நாள் இந்த அரசாங்கம் தாங்காது, 3 மாசம் தாங்காது, 1 ஆண்டு தாங்காது, 4 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிறாரு. இந்த திட்டங்களை எல்லாம் நாங்க செய்திருக்கிறோம். ஒரு ஆட்சியை நீடிக்க வைப்பது என்பது ரொம்ப அவசியம். அந்த வேலைகளை வியூவத்தா சொல்றோம் அப்படின்னு. அடுத்து அதான் வரப்போறேன். பட் ஆனால் நம்முடைய சகோதரர் சொன்னதை நான் திரும்ப சொன்னேன், அதே தான். அப்புறம் அதான் அவர் பதறி போய் கொண்டாந்து காங்கிரஸை உள்ள வந்து கோர்த்து விடுறாரு. அதுவும் பாருங்க என்ன சிக்கல்னா, காங்கிரஸ் பண்ணது தான் பாஜக பண்ணுது, ஆகவே பாஜகவோட கூட்டணி. இது ரொம்ப அற்புதமான, அதாவது அவங்க பண்ண தப்ப இவங்க இன்னும் தீவிரமா பண்றாங்க, அதனால பாஜகவோட கூட்டணி. ரொம்ப அருமை, அதை வச்சுக்கோங்க. ஆனா நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, இவ்வளவு தூரம் பண்ணி அவங்களோட போய் இணக்கமாக இருந்து என்னென்னமோ வார்த்தையெல்லாம் சொல்லிட்டார், நான் மீண்டும் சொல்ல விரும்பலை. என்ன சாதிச்சது எடப்பாடியார் அரசு என்று ஒரு பட்டியல் கொடுத்தார் பாருங்க, சூப்பருங்கிறேன். இப்படி அவங்களோட இணக்கமாக இருந்து தமிழக மக்களுக்கு என்ன செஞ்சோம்னு சொல்லலை, மாறாக நாங்கள் நூற்றாண்டு விழா கொண்டாடணும் ஒவ்வொருத்தருக்கா சொல்கிறாப்புல, நினைவு இடம் கட்டணும், நினைவு இல்லம் திறந்தோம், அதை பழையபடி பூட்டினோம், அது வேற விவகாரம். நினைவு இடத்தையே பூட்டின ஆளுங்க ஒரு அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு. ஆக மத்திய அரசோட போய் ஆட்சியை தக்க வச்சது ஒரு சாதனை, அந்த ஆட்சியின் மூலமாக அடுத்தடுத்த சாதனைகள் இவர் சொன்னதுல எதுவுமே தமிழர்களுக்கு இல்லை, தமிழக மக்களுக்கு இல்லை, தமிழகத்துக்கு இல்லை. இதுதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது, எனக்குள்ள ரொம்ப வேதனையான விஷயம், நீங்க ஏதோ ரொம்ப சர்வசாதாரணமாக ஒரு மத்திய அரசோடு மாநில அரசு இணக்கமா இருந்தா தானுங்க காரியங்கள்லாம் பண்ண முடியும். ரொம்ப பேர் ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் என்ன சாதிச்சிருக்கீங்க இணக்கமாக இருந்து என்பதை நான் தயவு செய்து பட்டியலிடுறேன். இணக்கமாக இருந்து முஸ்லீம் இளைஞர்களுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை தருகிற முத்தலாக்கு சட்டத்தை அதிமுக ஆதரித்தது. அதே போல சிஏஏ என்கிற அந்த குடியுரிமை திருத்த மசோதா சட்டமானதற்கு குறிப்பாக மாநிலங்களவையில் உங்களுடைய கூட்டணி கட்சி எம்பிக்களுடைய ஆதரவு காரணம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சாதனை. இந்தியாவிலேயே முஸ்லீம் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே மாநிலம் ஜம்மு காஷ்மீர். அந்த மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்தையே பறிச்சாங்க பாஜக, மோடி அரசு. அதையும் நீங்க ஆதரிச்சிங்க. அது எனக்கு ரொம்ப வேதனை. என்னன்னா, தமிழகம் தாங்கய்யா மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிங்க. மாநிலத்தில் சுயாட்சியா கேட்குறீங்க, மாநிலமே கிடையாது என சொன்ன அந்த மோடி அரசு அந்த மசோதாவையும் ஆதரிச்சிங்க. அதை விட கொடுமை விவசாயிங்கிறாரு நம்முடைய எடப்பாடியார். எவ்வளவு கொடூரமான அந்த விவசாய எதிர்ப்பு அந்த சட்டங்கள், அந்த மசோதாக்களை ஆதரிச்சு விட்டு இப்போவும் நியாயப்படுத்தி பேசுகிறாரு என்றுதான் வேதனை. இது 4வது அவர் செஞ்ச தப்பு. 5வது தப்பு என்னன்னா, பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் பெருமுதலாளிகளுக்கு தூக்கி தருகிற பட்ஜெட்டை ஓடி ஆதரிச்சவர் எடப்பாடியாருங்க. இது என்ன கொடுமை! LIC லாபத்தில் ஓடுகிற LIC தர போறாங்க, அது பட்ஜெட்ல அறிவிப்பு, அந்த பட்ஜெட் ஆதரிச்சா. நான் சொன்னேன் பாருங்க, இந்த 5ம் பஞ்சமா பாதகங்கள், பொதுத்துறை இந்த 5யும் ஆதரிச்ச பஞ்சமா பாதகங்களை செய்தது அதிமுக கட்சி, ஆட்சி, அதற்கு தலைமை தாங்கக்கூடிய EPS OPS. நான் உங்களுக்கு ஒன்றை நினைவுபடுத்துறேன். ஏன்னா இந்த பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு சொன்னதுனால எந்த அளவுக்கு பிப்ரவரி மாசம் கூடிச்சு, மார்ச் மாசம் வந்தோன்னா கம்முன்னு அப்படியே நிக்குது. அப்ப இதன் பின்னாடி இருக்கிறது மோடி அரசு என்று மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆகவே அடுத்து வரப்போது தேர்தல் முடிஞ்ச உடனே பழையபடி பெட்ரோல் கூடும், அது 100 ஆயிடும், சமையல் எரிவாயு 1000 ரூபாய் ஆயிடும். ஆகவே இதெல்லாம் மக்களுக்கு தெரியும். இந்த யதார்த்த உண்மை முடிச்சது. இந்த யதார்த்த உண்மையை பார்க்கிற மக்கள் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்களிக்க மாட்டார்கள், படுதோல்வி அடைய செய்வார்கள். இன்னும் ஒரே ஒரு வாக்கியம், அவர்களை தோற்கடிக்கிற வலு திமுக கூட்டணிக்கு தான் இருக்கிறது. இந்த பெருந்தொற்றிலிருந்து தடுப்பூசி கூட 2 இருக்கு, கோவிஷீல்டு அப்புறமேலு கோவாக்சின். ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி என்கிற தொற்றிலிருந்து மக்களை தடுப்பதற்கு ஒரே தடுப்பூசி, அது திமுக கூட்டணி தான். ஆகவே அதுதான் வெல்லும்.